எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. கடந்த 6 மாத காலமாக துணை சபாநாயகராக நான் இருந்தபொழுது வசித்து வந்த வீட்டை காலி செய்ததிலிருந்து இந்த வீட்டிலே நான் குடியிருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காலை 6 மணி அளவுக்கு அதிகாலை 6 மணி அளவுக்கு என்னுடைய வீட்டினுடைய நான் மட்டும் தங்கியிருந்த பொழுது வீட்டில் என்னுடைய காலிங் பெல் அடித்தது. எழுந்து கொண்டு நான் கதவை திறந்தபோது 5-6 காவல்துறை அதிகாரிகள் மஃப்டி ட்ரெஸ்ஸிலே உள்ளே புகுந்தார்கள். உங்கள் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன், எதற்கு என்று கேட்டபோது அவர்கள் சரியான விளக்கத்தை தராமல் உடனடியாக சோதனையை மேற்கொண்டார்கள். சோதனைக்கு நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தேன். இவ்வளோ நேரம் சோதனை முடிந்து எந்த பொருளும் என்னுடைய வீட்டில் 3 அறைகளிலும் சமையல் அறையிலும் சேர்ந்து எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்பதனை எழுதி பஞ்சநாமா வாங்கி கொண்டு பஞ்சநாமா எழுதி கொடுத்து விட்டு அவர்கள் சென்றிருக்கிறார். எந்த பொருளும் என்னுடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்படவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறேன். எந்த பத்திரங்கள், பதிவுகள், எத்தகைய அதாவது எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி மணி ஆர் எனி திங் வேல்யூபிள் திங்ஸ் எதுவுமே கைப்பற்றப்படவில்லை. சும்மா மிரட்டி பார்ப்பதற்கான ஒரு பணியாக இதை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலராக இருந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் தேர்தல் சம்பந்தமான தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய எங்களுடைய தலைவர்கள் சொன்ன கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் என்னையே வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு செயலை இவர்கள் செய்யும் பொழுது மற்ற மக்கள் கட்சிக்காரர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள், எவ்வாறு அவர்கள் தைரியமாக தேர்தல் பணி ஆற்றுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஜனநாயகத்திலே இது ஒரு மிரட்டலான ஒரு குறுக்கு வழி என்றே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ உங்களை டார்கெட் பண்ணி வந்தாங்களா இல்லை சிவகுமார் அந்த வீட்டோட உரிமையாளர்? இந்த வீட்டுடைய உரிமையாளர் சிவகுமாராக இருந்தாலும் விஎன்டிசி வந்து 6 மாதமாக இந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன் என்பது இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும். என்னை பார்த்த பிறகாவது அதை அவர்கள் கிளியர் செய்திருக்கலாம். நான் அதே மாதிரி சிவகுமார் சொந்தமான அடையாறு வீட்லேயும் போய் வாடகைக்கு தான் ஒருத்தர் குடியிருக்காங்க, அங்கேயும் போய் சோதனைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களை டார்கெட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி சார் அந்த குற்றச்சாட்டு? இதை எப்படி நீங்கள் வேறு எப்படி பார்க்க முடியும்? நானாக இருக்கும்பொழுது இந்த வீட்டில் குடியிருக்கும்போது 6 மாத காலமாக நான் இருந்துட்டு இருக்கும்போது என்னுடைய நான் இருக்கிற வீடுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு சோதனை செய்யும்போது அப்போ எப்படி என்னுடைய நான் ஒவ்வொருத்தருடைய மற்ற இடங்கள்லாம் சோதனை நடக்கலையில்லை? மற்ற இடங்கள் நான் இருக்கிற இடத்துல இங்கே வந்து செஞ்சு மக்கள் மனதில் ஒரு பீதியை கட்சி அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் ஒரு பீதியை உண்டாக்குவதற்கு உண்டான ஒரு செயலாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மிரட்டன் தோணியில் ஏதாவது பேசினாங்களா? எங்கே இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. மிரட்டன் தோணியில் பேசினாங்களான்னா அங்கே ஏதாவது நடந்துக்கிட்டது? இல்லை, அதை பற்றியெல்லாம் ஒன்று நான் சொல்ல முடியாது. என்னட்ட வந்து எந்த பொருளும் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு எனக்கு பஞ்சநாமா கொடுத்துட்டு போயிருக்கிறேன். இல்லை, எங்கிட்ட நீங்கள் எப்போ இருந்து கூடிய எந்தெந்த சில கேட்க வேண்டிய கேள்வி நியாயமாக கேட்டாங்க, அதுக்குரிய பதில் சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த சோதனையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? நேற்று தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டம், இன்றைக்கு அதிகாலை போலீஸ் வந்து என் வீட்டுக்கு வர்றாங்க. நானே கதவை திறக்கிறேன், நான் தான் கதவை திறக்கிறேன். திறந்த பிறகு அதில் வந்து என்ன காரணமாக இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை இல்லை, இப்போ ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஃபோன் என்னோடய ஃபோன் என் கையில் இருக்கணும்னு கேட்டால் அதுக்கு ப்ரொசீஜர் எங்கள் இதில் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து சிவகுமாரோட ஆவணங்களோ அவர் பயன்படுத்தி பொருட்களோ ஏதாவது இருக்குதா அந்த வீட்டில்? இந்த வீட்டில் எதுவும் இல்லை. இப்போ நான் வந்த பிறகு நான் என்னுடைய திங்ஸ் இருக்கீங்க. அது நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனை வந்து அனைத்து இந்திய அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கழக முன்னோடிகள், கழக நிர்வாகிகள் அனைவரையும் மிரட்டுவதற்கான ஒரு முன்னோடி திட்டமாக நான் கருதுகிறேன். அது வேணால் விசாரித்து பார்த்துக்கோங்க. சிவகுமாருக்கு எனக்கு என்ன நாமக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? நான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறேன்னு சொன்னால் சிவகுமாருக்கும் தொழில் ரீதியாக ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டால் எப்படி சார் கேட்க முடியும் இந்த கேள்வி? இல்லை, இல்லை அதெல்லாம் நீங்கள் அங்கே கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீட்டில் நான் குடியிருக்கிற வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை என்பது
தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் தான் குடியிருக்க என்று தெரிந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தேர்தல் பிரிவு செயலாளர். தொடர்ந்து 25 காலமாக சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறவன். 2 அமைச்சராக, 2 சட்டப்பேரவை துணைத் தலைவராக பணியாற்றியிருக்கிறவன். எனவே அதை மனதில் கொண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து கௌரவமாக சென்றிருக்கலாம். பெண் எடுத்தாங்க, ஒன்றுமே எடுக்கலையே. இந்த செய்தி மக்கள்கிட்ட போகும்போது ஒரு பீதி வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. இதை வந்து நீங்கள் சட்ட வல்லுநர்கிட்ட கேளுங்க. சட்ட ரீதியான சோதனை என்ன பொறுத்த வரைக்கும் நான் குடியிருக்கிற வீட்டில் வந்து இங்கே எனக்கு கொடுத்த இடையூறத்தான் நான் சொல்ல முடியும். இது வந்து மிரட்டலுக்கான ஒரு பாணி என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிறகு இப்போ எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவர் பேர் தான் இருக்குது. ரெண்டாவது கொடுத்ததில் என் பேர் இருக்குது. இப்போ வந்து கொடுத்ததில்ல. ஓகே, நான் குடியிருப்பதாக ஒப்புக்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. நன்றி. அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், போய் ரெடிக்கு அஞ்ச மாட்டோம். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க.